ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரிக்கே என்டர்டைன்மெண்ட் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டியாக வர நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக வச்சிடலாம் தோசைக்கு மேலே மசாலா இது பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உருட்டு பருப்பு அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே நாலு காஞ்சி மிளகா சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் அப்படியே மாற்றி எடுத்துச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ மசாலா தோசைக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி நறுக்குனது சேர்த்துருக்கலாம் அப்புறம் நாலு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கால் டீஸ்பூன் காயப்பொடி அப்புறம் கருவேப்பில சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் குக் ஆன பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் மூணு உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் மல்லிகளை சேர்த்து ஒரு பவுலில் நம்ம அதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மசாலாவை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் நான் நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க மேலே நெய் சேர்த்து நம்ம மாவு சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம் மேலே நல்லா நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக குக்கான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நல்லா மேலே தடவி எடுத்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் ஆகி வரட்டும் மேலேயும் நல்லா இதாகட்டும் அப்புறமாட்டி நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பாய் பாய்